Hi friends, welcome and welcome to Naga's Enga Vittu Sammel. Friends, innikku nama Coimbatore Steel House la vanga things oda unboxing video da paakaporam. Vanga ipa video ku la pogalam. Nama Coimbatore Steel House Coimbatore la Ganapathi la BSNL office pakkathula danga aminjirukku. இந்த கோயம்புத்தூர் ஸ்டீல் ஹவுஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே ஒரே இடத்துல இருக்குது. ஸோ நம்ம ஒன்ஸ் அந்த கடைக்குள்ளே நுழைஞ்சிட்டோம்னா நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே வந்துட்டு ஒரே பர்ச்சேஸில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாங்க. இப்போ வந்து நம்ம பார்க்குறது வந்து அந்த கடையில் வந்து ஒவ்வொரு செக்ஷனில் இருக்கக்கூடிய பொருள்களை தான் நம்ம இப்போ வந்து ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து நான் அங்கே என்னென்ன திங்ஸ் வாங்கியிருந்தேன் அந்த திங்ஸோட அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்குறோம். நான் வந்துட்டு அதோட அட்ரெஸும் வந்து வித் மேப்போட நான் கொடுத்துருக்கேன். ஸோ யாராவது செக் அவுட் பண்ணோன்னா கண்டிப்பாக அங்கே போய் வந்து செக் பண்ணி நம்ம வந்து கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா அக்வா வாட்டர் பாட்டில். அடுத்ததாக 3 செட் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னர் வந்துட்டு 69 ரூபீஸ் 50 பைசா, அதாவது ஒவ்வொரு பாட்டிலும் தனித்தனியாக. இது வந்து நம்ம கிச்சனில் வந்து நிறைய திங்ஸ் அதாவது ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கிறதுக்கு ரொம்பவுமே யூஸாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஜோயோ செட்டு. அதில் வந்து 3 செட் இருக்குது, ஈச் அதாவது மூணுமே சேர்ந்து 100 ரூபீஸ் வருது. இது வந்து பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம திங்ஸ் எல்லாம் உள்ளே போட்டு வச்சுருக்கும் போது கிச்சனில் வைக்கும்போது பார்க்கவுமே ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கனால நம்மளுக்கு எந்த திங்ஸ் உள்ளே இருக்குதுன்னு பார்த்துட்டு எடுக்கிறக்குமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா 110 ரூபீஸ், அதாவது டைல்ஸ் கிளீனிங், அதாவது நம்ம பாத்ரூம்லேயோ இல்லை கிச்சன்லேயோ நம்ம கையில் போட்டு தேய்ப்போம் இல்லையா, அப்போ ரொம்ப கஷ்டம். இதுக்கு வந்து அந்த கைப்பிடி இருக்கும்போது நம்ம ரொம்ப ஈஸியாகவே தேய்க்கலாம். அடுத்தது இந்த பிளாஸ்டிக் கூட சின்னதாக இருக்குது. இது நம்ம கிச்சனில் வந்து இந்த குட்டி குட்டி கிண்ணங்கள், ஸ்பூனு, இந்த மாதிரி கரண்டி இதில் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா அந்த பீதாம்பரி பவுடர் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி இதை வந்துட்டு நம்ம செப்பு குடம் இதெல்லாம் வந்து கழுவுறக்கு இல்லைனா சாமி ஜாமான்கள் எல்லாம் கழுவுறக்கு வந்துட்டு லிக்விடுங்க ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது லேசாக தொட்டாலே போதும், அவ்வளோ க்ளீன் ஆயிடுது. இது வந்து பார்த்திங்கன்னா பால் பாத்திரம் பிளாஸ்டிக் கைப்பொடியோடு இருக்குது. ஸோ வந்துட்டு நமக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்குது. கையில் வந்து சூடு படுறதில்ல, அடியும் வந்து ரொம்ப கனமாக இருக்குது. உள்ளேயும் நமக்கு அந்த கணம் வந்து அப்படி தகடு மாதிரி இல்லாமல் வெளியும் அந்த கணம் ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. இது வந்து நம்ம தயிரெல்லாம் நல்லா உர ஊற்றி வைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா வந்து உள்ளே டீப்பாக இருக்க கிண்ணம். ஸோ வந்து நமக்கு தயிரெல்லாம் ஊற்றி வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய கெப்பாசிட்டியும் வந்து ஓரளவுக்கு நல்லாவே பிடிக்கும். இது 850 ml இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் தாங்க. ஸோ ஸ்டீலில் இருக்கனால நம்ம வந்துட்டு அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கழுவுறதுக்குமே ரொம்ப ஈஸி, மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் இந்த பிளேட் பற்றி நம்ம ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறக்கோ இல்லைனா வீட்டில் கெஸ்ட் யாராவது வந்தாங்க அந்த மாதிரி எல்லாம் வைக்கிறக்கோ வந்து இந்த மாதிரி பிளேட் வந்து இலை மாதிரி இருந்துச்சா பார்க்குறக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்ததுனால இதை வந்துட்டு நான் வாங்கினேன். அதே மாதிரி இது இப்போ நம்ம அதாவது நம்ம கிரேவி மாதிரி ஏதாவது ஒரு சிக்கனோ இல்லை மஷ்ரூமோ இந்த மாதிரி கிரேவி ஐட்டம்ஸ்லாம் ஸ்நாக்ஸ் இல்லைனா அந்த மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் இட்லி சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில், அதனால் இந்த மாதிரி நான் கிண்ணம் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து சாதம் வடிக்கக்கூடிய தட்டு, அதனால் அந்த ஹோல்ஸ் இருக்கனால அந்த பாத்திரம் நம்ம அந்த பாத்திரம் வச்சுட்டு வடிக்கும்போது ஈஸியாக நம்ம வந்து சாதத்தை வந்து வடிச்சுக்கலாம். அடுத்து வந்து ஒரு டிஃபன் பிளேட் மாதிரி வாங்கியிருக்கேன். அந்த டிஃபன் எல்லாம் நம்ம பிளாஸ்டிக் அதிகமாக யூஸ் பண்ணாத பட்சத்தில் வந்து கெஸ்ட் யாராக வந்தால் நம்ம சில்வர் பிளேட்டில் வந்துட்டு நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், அதனால் அதை வாங்கி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தோம்னா நிறைய வந்துட்டு பிளேட்ஸ் வந்து நிறைய வெரைட்டியில் வாங்கி வச்சுருக்கேன். அதை தான் வந்து இப்போ நான் அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது இந்த நிறைய சில சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த குட்டி குட்டி பிளேட்ஸ் வந்துட்டு
நிறைய தேவைப்படும். அதே மாதிரி ஒரு குழந்தைங்களே வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் அப்புறம் அதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த பீங்கான் பிளேட்டெல்லாம் வந்து அவங்க அந்தளவுக்கு ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில், ஏதாவது பிளாஸ்டிக்கே கிடையாது, இது பிளாஸ்டிக்கோட அடுத்த நெக்ஸ்ட் வெரைட்டி. ஸோ நல்ல குவாலிட்டியாக இருக்குது நமக்கு. ஸோ கலர் கலராக இருக்கும்போது நம்ம வீட்டில் வச்ச ஸ்நாக்ஸ் அப்புறம் குழந்தைங்க ரொம்பவுமே விருப்பப்படுவாங்க. ஸோ இதில் வந்து நான் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நான் எல்லா கலர்லேயுமே வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த மாதிரி பிளேட்ஸும் பாருங்கள், இந்த மாதிரி அழகாக வந்துட்டு டிசைன் போட்ட மாதிரி அதிகமாக வந்துட்டு நிறைய டிசைன் செல்ஃப் டிசைன் போட்ட மாதிரி பிளேட்லேயே அந்த ஒயிட் பிளேட்ஸ்லேயே வந்திருந்தது. ஸோ அதுவுமே பார்க்குறக்கும் அழகாக இருக்குது. அதே மாதிரி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறக்கு எத்தனை ரெண்டு பேர் மூணு பேர் அந்த மாதிரி வந்தால் ஒரே மாதிரி பிளேட்ஸ் வைக்கலாம் இல்லையா, மாறி மாறி வேறு வேறு கலர் வந்து வச்சால் அது ஒரு மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி வச்சால் ரொம்ப அழகாக இருக்கும். இது பீஸாக கட்டுருங்க நம்ம வந்துட்டு, அது 69 ரூபீஸ் 50 பைஸ் வருது. நம்ம பீஸாவோ இல்லை ப்ரெட்டோ நம்ம கட் பண்ணுறக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். இது வந்துட்டு ஒயிட் கலர் பிளேட் எப்பயுமே வந்து ரொம்ப அழகு. இது வந்து பீங்கான் கிடையாது, அதை நான் சொன்னேன் இல்லையா, பிளாஸ்டிக்கு நெக்ஸ்ட் குவாலிட்டி, அதனால் மெயின்டைன் பண்ணுறக்கு ரொம்பவுமே ஈஸி. இது வந்து சின்ன சின்ன ட்ரேஸ் வந்து நம்ம ஸ்நாக்ஸ் வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா யாராவது ஒரு சின்ன ஒருத்தர் வந்தாங்க அப்படின்னா ஒரு தண்ணி கொண்டு போய் கொடுக்குறக்கு, இல்லைன்னா ஒரு காஃபி டீ கொடுக்குறக்கு அந்த மாதிரியெல்லாம். இது ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா 10 ரூபீஸ் வருது, ஈச் 10 ரூபீஸ். ஸோ இதே மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. நம்ம ஒரே மாதிரி நம்ம பாட்டில்ஸில் வந்து போட்டு வைக்கும்போது ரொம்பவுமே வந்து ப்ரெசன்டபுளாக இருக்கும். இது வந்து சாப்ஸ்டிக்ஸுங்க, அதாவது நம்ம வந்து இந்த மஷ்ரூம் அப்புறம் சிக்கன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். அதனால் வந்து சிக்கன் எல்லாம் அதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறக்கு இந்த மாதிரி சாப்ஸ்டிக்கு நூடுல்ஸ் அப்புறம் வச்சுருக்கேன். இந்த பிளேட் இதே பார்த்திங்கன்னா இதே மாதிரி டீ காஃபி கொடுக்கறக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்காக வச்சுருக்கிறது. இது பார்த்திங்கன்னா இந்த செட் ஆஃப் திங்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஷெல்ஃப் லைனர், அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம டிஷ் ட்ரெயினர், அதுக்கப்புறம் வந்துட்டு வாட்டர் பாட்டில் ஸ்பீசர் வாட்டர் பாட்டில் இந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்கு. இது வந்து மெயினாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கழுவுறக்கு, அதாவது நம்ம கேஸ் எல்லாம் கழுவுறக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்குது. கேஸ்க்கு பின்னாடி இருக்க டைல்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறக்கு இந்த மாதிரி நம்ம சும்மா தண்ணி எடுத்து ஊற்றி நம்ம துடைக்கிறத விட இந்த மாதிரி ஸ்பீசர் பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா டக்கு டக்குன்னு வந்து இது வந்து நாட் ஓன்லி ஃபார் கிச்சன், நிறைய வகையில் ரொம்பவுமே யூஸ் ஆகுது. அதாவது சிமிலராக எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி தண்ணி வரனால அதை துடைச்சி விட்டுட்டு இது பண்ணுறக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதே மாதிரி இது வந்து பவுலில் வந்து ப்ரெசன்டேஷனுக்கு யூஸ் பண்ணுறக்கு இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக பார்க்கணுன்னா இப்போ கிச்சனில் வந்துட்டு நம்ம கண்டெய்னர்ஸ் நிறைய இருக்குது, அதாவது இது வந்து ஒரு 3/4 கிலோ பிடிக்குங்க, அந்த அளவுக்கு வந்துட்டு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பாட்டில் தான். பார்க்குறக்கு வந்து கிளாஸ் மாதிரி இருக்குது. இது வந்து ஃபைபர் வந்து பிளாஸ்டிக்கு கிடையாது. இது வந்து ஈச் வந்துட்டு உங்களுக்கு 345 ரூபீஸ் அந்த பக்கம் வருது. அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, பார்க்கறக்குமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கனால வந்துட்டு நமக்கு உள்ளே என்ன திங்ஸ் போட்டிருக்கோன்னு பார்த்து கரெக்டாக எடுத்து நம்ம சமையல் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது வந்து நம்ம டிஷ்வாஷர்லாம் போட்டு வைக்கிறோம் இல்லையா, பாத்திரம்லாம் போட்டது கீழே தண்ணி வடியிருக்கு, இந்த தண்ணி வந்து ஈஸியாக உறிஞ்சிக்கிறது சக் பண்ணுறதுனால ஈஸியாக இருக்குது. அந்த இடம் ஃபுல்லாகவே நமக்கு தண்ணி ஆகாமல் ஒவ்வொரு தடையுமே நம்ம துடைச்சிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தண்ணி ஈஸியாக சக் ஆயிரும். இதை எடுத்து நம்ம வந்துட்டு கழுவி காய வச்சிடலாம். ஸோ இது ரொம்பவும் ஈஸியாக இருக்குது, பார்க்கவுமே அழகாக இருக்குது. இது வந்து நான் பார்த்திங்கன்னா ஒரு 6 பாட்டில் வாங்கினேன். சரி ஃபஸ்ட்டு நம்ம வாங்கி இது யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வாங்கினேன். அப்புறம் வந்து பிக் ரோல், அதாவது ஷெல்ஃப் லைனர் இருக்கு இல்லையா, நம்ம நியூஸ் பேப்பர் போடுவோம் இல்லைன்னா வேறு கேலண்டர் ஷீட்டெல்லாம் போடுவோம், கொஞ்சம் நாளில் இதாகிடும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஷீட்ஸ் போடும்போது அது வந்துட்டு பாத்திரம் கவலருக்கோ இல்லை அந்த மாதிரியில் எதுவுமே இல்லாமல் ஒரே இடத்துல அப்படியே கரெக்டாக இருக்கும், நகராது, ஸ்லிப் ஆகாது, இந்த மாதிரி போடும்போது பார்க்குறதுக்குமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இது 5.5 பெட்டிங்க, இது 780 ரூபீஸ் வருது. இதில் வந்துட்டு நம்ம 5.5 பெட்டியில் என்ன வைப்போம், ஜீரகம், சோம்பு, கடுகு, உளுந்து இந்த மாதிரியெல்லாம் நம்ம வைக்கிறோம் இல்லையா, கடலைப்பருப்பு இந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு நம்ம இதில் ஒரே இதில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா டக்கு டக்கு நம்ம எடுத்து தாளிக்கும் போது ரொம்பவுமே ஈஸியாக இருக்குது. இந்த பாட்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. பார்க்குறக்கு வந்து நமக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலுமே வந்துட்டு நமக்கு வந்துட்டு யூஸ் பண்ணும்போது அவ்வளோ நல்லா இருக்குது. ஏன்னா எனக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது.
அப்புறம் ஒரே மாதிரி நம்ம கிச்சனில் வைக்கும்போது பாத்திரப்போ அழகாக இருக்குது. இது நம்ம வந்து பாத்திரம் விளக்கி வைக்கக்கூடிய ஸ்டாண்டு. நம்ம பாத்திரம்லாம் இதில் வைக்கிறதுனால சீக்கிரம் காஞ்சிருக்கு. சைடில் வந்து நம்மளுக்கு நிறைய ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கரண்டி, ஸ்பூன் இந்த மாதிரியெல்லாம் மாட்டி வச்சுக்கலாம். இது வந்து இந்த ஸ்டாண்டு கீழே வைக்கக்கூடிய ட்ரேங்க. ஸோ இதில் தண்ணி வடிகிற தண்ணியெல்லாம் இதில் வந்து சேஃபாக கலெக்ட் ஆயிடும். அப்போ நமக்கு கீழே வந்துட்டு எங்கேயுமே தண்ணி வந்து செதறாது. ஸோ வந்து ஈஸியாக ஒரே இடத்துல நின்றோம், அதை எடுத்து கழுவிட்டு சிந்திட்டு நம்ம கழுவி வச்சிடலாம். இது வந்து ரெண்டு விதமான பேஸ்கெட்ஸ் வந்து நம்ம பாத்ரூமில் வந்து அந்த குட்டி வந்து கிச்சன் ரூமில் நமக்கு வந்து பாத்ரூமெல்லாம் விளக்கி வைக்கும்போது சின்ன சின்னதாக போய் அந்த டஸ்ட்டை அடிச்சுக்கலாம். அதுலேயே எடுத்து எடுத்து போடுறதுக்காக அந்த குட்டி பேஸ்கெட் வச்சுருக்கு. அது எனக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கனால அதாவது அந்த கிருமிகள் அந்த மாதிரி இன்செக்ட்ஸ் எல்லாம் வந்து போகாமல் ரொம்பவுமே ஈஸியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.